அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஹை ரைஸ் பில்டிங்குடைய ரூல் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸிமம் பில்டிங் ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், தென் எஃப்எஸ்ஐ லிமிட் என்ன, டுவெல்லிங் யூனிட் என்னவாக இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங்குடைய ஹைட்டு 60 feet உள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து நான் ஹை ரைஸ் பில்டிங். பில்டிங் ஹைட்டு 60 feet மேலே போகுது அப்படின்னா அது வந்து ஹை ரைஸ் பில்டிங். ஓகே, இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸோ அதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, ரோட் வித் மினிமம் 10 feet இருக்கிற ரோடு, தென் அது வந்து கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவாக இருக்கணும். அதாவது ரோட் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த குவார்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதான் வந்து கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா. ஸோ அதே டைமில் வந்து ரோட் வித் 10 feet மினிமம் இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் அதுக்கு மேலே 2 floors வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் பதில் ஃபுல்லாக வந்து நம்ம அதாவது கார் பார்க்கிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்டில்ட் ப்ளஸ் அதுக்கு மேலே 3 floors வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 feet இருக்கிற ரோடில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பில்டிங் ஹைட் வந்து 40 feet வந்து அதுக்கு மேலே போகக்கூடாது, 40 feet தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அங்கே வந்து நம்ம டுவெல்லிங் யூனிட்ஸ் அதாவது கிச்சன் நம்பர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம 16 கொடுத்துக்க முடியும். இதுவே நம்ம அது கமர்ஷியல் பில்டிங்கை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3230 square feet வரையும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அங்கே உள்ள எஃப்எஸ்ஐ லிமிட் வந்து 2. இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது அந்த ஸ்லம் ஏரியாலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் இடபிள்யூஎஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து மினிமம் ரோட் வித் வந்து ஒரு 10 feet இருக்குது அப்படின்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் அங்கேயும் 2 floors கட்டிக்கலாம், இதில் ஸ்டில்ட்டு ப்ளஸ் அதுக்கு மேலே 3 floors வரையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கேயும் மேக்ஸிமம் பில்டிங் ஹைட் வந்து 40 feet தான் இருக்கணும். ஸோ அங்கே டுவெல்லிங் யூனிட்ஸும் நம்ம மேக்ஸிமம் 16 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து நாட் அலவுட், அங்கே வந்து கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ண முடியாது. அங்கேயும் எஃப்எஸ்ஐ லிமிட் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவை தவிர அதர் ஏரியா அதாவது சிபிஏ அப்படின்னா இடபிள்யூஎஸ் இது ரெண்டும் இல்லாமல் மற்ற ஏரியாவுக்கெல்லாம் என்ன அப்படின்னா 10 feet to 20 feet இருக்கிற ரோடு வித்தாக இருந்தால் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் அதுக்கு மேலே 1 floor வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டில்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே 2 floors வரையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் பில்டிங் ஹைட் வந்து 30 feet தான் கொடுக்கணும். டுவெல்லிங் யூனிட்ஸ் வந்து மேக்ஸிமம் 8 வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் எஃப்எஸ்ஐ லிமிட் வந்து 2. இங்கேயும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து நாட் அலவுடு, கமர்ஷியல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு 20 feet மேலே உள்ள ரோட் வித்தாக இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே அதாவது அதர் ஏரியாவில், ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே 2 floors வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டில்ட் ப்ரொவைட் பண்ணுறோன்னா ப்ளஸ் 3 floors வரையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் பில்டிங் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 40 feet வரையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டுவெல்லிங் யூனிட்ஸ் வந்து மேக்ஸிமம் 16 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கமர்ஷியல் யூஸும் வந்து நம்ம 320 square feet வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் எஃப்எஸ்ஐ லிமிட் வந்து 2. இப்போ 30 feet அபவ் ரோட் வித் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் பில்டிங் ஹைட் இருக்கு இல்லையா 60 feet வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் செட்பேக்கும், ஒவ்வொரு டைப் ஆஃப் ஏரியா அண்ட் அதோடைய ரோட் வித் அண்ட் பில்டிங் ஹைட் இந்த மூணை வச்சு தான் வந்து செட்பேக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ அது எப்படின்றத நான் ஃபர்தர் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1200 square feet ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய ரோட் வித் பார்த்தீங்கன்னா 20 feet. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து அலோவபிள் பில்டப் ஏரியா கால்குலேட் பண்ணணும், பிளாட் ஏரியா இன்டு 2. ஸோ டோட்டலி வந்து 2400 square feet வருது. ஸோ நம்ம ஓவராலாக 2400 square feet பில்டப் ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் 1000 + 800 + 600 அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிமிட் மேலே நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நம்ம அடிஷ்னல் ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.